ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹேமாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஈவினிங் டைம் ஸ்நாக்ஸ் இல்லைனா காலையில் பிரேக்ஃபாஸ்ட் கூட வச்சு சாப்பிட்ற மாதிரியான ஒரு ரெசிபி தான் பார்க்க போகிறோம். பிரெட் சாண்ட்விச். இது உள்ளே வைக்கிற ஸ்டஃபிங் பார்த்திங்கன்னா எப்பயுமே செய்கிற மாதிரி இல்லாமல் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக செய்ய போகிறோம். வாங்க இப்போ நம்ம இந்த பிரெட் சாண்ட்விச் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இதுக்கு வந்து வெங்காயம் வந்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். தக்காளி வந்து மிக்சியில் அடித்து பியூரியாக எடுத்து வச்சுருக்கிறேன். இங்கே வந்து ஒரு கப் சிக்கன் கொத்துக்கறி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ இதை வச்சு தான் ஒரு ஸ்டஃபிங் ரெடி பண்ண போகிறோம். இப்போ ஒரு கடாய் எடுத்துக்கிறேன். இதில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கொஞ்சமாக ஊற்றினா போதும். ஃபஸ்ட்டு சீரகம் போட்டுக்கிறேன். ஒரு கால் டீஸ்பூன் சீரகம். சீரகம் பொரியட்டும். சீரகம் பொரிஞ்சிடுச்சு. ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணதை சேர்த்துக்கிறேன். இது ரொம்ப சிம்பிள் தான், சட்டுன்னு செஞ்சிடலாம். வெங்காயம் வதங்கும் போதே உப்பு சேர்த்துக்கிறேன். ஒரு அரை டீஸ்பூன் உப்பு. ரொம்ப வேகணும்னு கிடையாது, லைட்டாக வதங்கினா போதும். இப்போ இது கூடவே அடித்து வச்ச தக்காளியை சேர்த்துக்கிறேன். சின்ன தக்காளியை பாதி சேர்த்துக்கோங்க, பெருசாக இருந்துச்சுன்னா பாதி எடுத்துக்கோங்க. இது வதங்கின்னு இருக்கும் போதே நம்ம இதில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். கால் டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கால் டீஸ்பூன் கரம் மசாலா, அதையும் சேர்த்துட்டு வதக்கிட்டு 150 கிராம் போன்லெஸ் சிக்கனை மிக்சியில் போட்டு அடித்து எடுத்து வச்சுருக்கிறேன், அதை சேர்த்துக்கிறேன். இது சட்டுன்னு வெந்துடும். நல்லா இந்த மாதிரி மசித்து விட்டுக்கோங்க, அப்போ தான் வந்து நல்லா ஒன்றா சேர்ந்து வரும். ஒரு 5 நிமிஷம் அப்படி வேகட்டும், மூடி வச்சுக்கிறேன். 5 minutes later. இப்போ திறந்து பார்க்கலாம். 5 நிமிஷம் ஆயிடுச்சு, நல்லா வெந்து வந்துடுச்சு பாருங்க. எல்லாம் ஒன்று சேர்ந்துருக்கும். இந்த மாதிரி கொத்தி விட்டுக்கோங்க. இப்போ இதில் நம்ம ஷெஸ்வான் சட்னி சேர்த்துக்கலாம். காரத்துக்கு ஷெஸ்வான் சட்னி மட்டும்தான். 1.5 ஸ்பூன் ஷெஸ்வான் சட்னி சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது கூடவே கசூரி மேத்தி சேர்த்துக்கிறேன். அதை ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துட்டு கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிறேன். ஷெஸ்வான் சட்னி சேர்த்ததுக்கப்புறம் தண்ணி ஊற்றிக்கோங்க. கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி ஊற்றினா போதும். எல்லாம் மசாலாலாம் ஒன்று சேர்ந்து வரணும், அதுக்காக ஊற்றிருக்கிறேன். காரம் பத்தலைன்னா நீங்கள் சில்லி ஃப்ளேக்ஸ் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. நான் சில்லி ஃப்ளேக்ஸ் எடுத்து வச்சுருக்கிறேன், காரம் பத்தலைன்னா சேர்த்துப்பேன். மூடி வச்சுக்கிறேன். அப்படியே திரும்ப வேகட்டும். இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நல்லா வெந்து வந்திருக்குது பாருங்கள். இப்போ லாஸ்ட்டாக நான் வந்து டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் டொமேட்டோ கெச்சப், அவ்வளோதான். சேர்த்துட்டு அப்படியே கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வந்தோடனே ஆஃப் பண்ணிக்கலாம். அதான் 1 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும், அதுக்கப்புறம் ஆஃப் பண்ணிக்கிறேன். சூப்பராக இப்போ ஸ்டஃபிங் ரெடி. இது ஆறட்டும். ஆறுனதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பிரெட் எடுத்துட்டேன். பிரெட்டில் இருக்கிற ஓரமெல்லாம் எடுத்துக்கலாம் கட் பண்ணி. இந்த ஸ்லைஸ் ஓரம் இருக்கிறதெல்லாம் அப்படியே எடுத்துருங்க. அந்த பக்கம்லாம் மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. சென்னையில் மழை பெய்யுதா பாரு, ஏ குமுறுது. சிவகாசி பக்கம்லாம் மழைன்னு சொல்லி சொன்னாங்க. உங்கள் ஊர் பக்கம்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் கீழே. மழை பெய்யுதா என்னென்னு இதெல்லாம் எடுத்துடலாம். இதெல்லாம் வந்து நீங்கள் வேஸ்ட் பண்ண வேண்டாம். கொஞ்சம் ட்ரை பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு எடுத்து வச்சிட்டிங்கன்னா பிரெட் க்ரம்ஸாக நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இதை நாளாக கட் பண்ணிக்கிறேன். இப்படி கட் பண்ணிக்கோங்க. இது சாண்ட்விச் பிரெட்டு, அதனால் பெருசாக இருக்குது. ஓகே, அது அப்படியே இருக்கட்டும். இங்கே ஒரு பவுலில் வந்து முட்டை அடித்து ஊற்றிக்கிறேன். இப்போ 3 முட்டை கிண்ணத்தில் அடித்து ஊற்றிட்டேன். இதுக்கு தேவையான அளவுக்கு மட்டும் உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஏற்கனவே அந்த ஸ்டஃபிங்கில் வேறு உப்பு சேர்த்துட்டோம். இந்த முட்டைக்கு மட்டும் தேவையான அளவு உப்பு. சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துக்கிறேன். சில்லி ஃப்ளேக்ஸ் வேணாம்னு நினச்சிங்கன்னா பெப்பர் கூட சேர்த்துக்கோங்க. இது கூட கொஞ்சமாக பால் சேர்த்துக்கிறேன். 1 கால் கிளாஸ் அளவுக்கு பால் சேர்த்துட்டு நல்லா பீட் பண்ணிக்கோங்க. இது இப்படி இருக்கட்டும். இங்கே நம்ம இதில் வந்து இந்த ஸ்டஃபிங் வச்சுக்கலாம்.
இந்த ப்ரெட்டுக்கு ஈ வருது. வச்சுட்டு இப்படி மூடிடுங்க. இந்த சிக்கன் பதிலாக நீங்கள் என்ன ஸ்டஃபிங் வேணாலும் சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி போட்டோம்ல அதோட கூட நிப்பாட்டிக்கலாம், இல்லைனா பன்னீர் சேர்த்துக்கலாம், இல்லைனா முட்டை சேர்த்துக்கலாம். அப்புறம் வேறு என்ன, நம்மளோட விருப்பந்தான் அதெல்லாம். இது எல்லாத்தையும் இப்படி எடுத்து மூடி வச்சுக்கிறேன். வெஜிடேரியன்ஸ்னால் நீங்கள் வந்து காய்கறி கூட வச்சுக்கலாம், அவ்வளோதான். இப்போ இது எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இன்னும் அடுத்தது என்னென்னு பார்க்கலாம். தோசைக்கல் வச்சுட்டேன், அதில் வந்து நெய் அப்ளை பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டஃபிங் பண்ணி வச்சோம்ல ப்ரெட்டு, அதை இதில் எப்படி முக்கி நல்லா ரெண்டு பக்கமும் நல்லா இது பண்ணி பார்த்து நடுவில் பிடிச்சிக்கோங்க. அப்படியே எடுத்து இதில் வச்சுடுங்க. முன்னாடி பின்னாடி இது பண்ணிவிட்டு இந்த சைட்லெல்லாம் நல்லா இந்த மாதிரி பிடிச்சிட்டு முட்டையில் முக்கி அப்படியே எடுத்து வச்சுடுங்க. திருப்பி போட்டு இப்படி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நல்லா அந்த ஸ்டஃபிங்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து வரும். நான் இங்கே நாலு இது வச்சு வர்றதுக்குள்ளே இங்கே வெந்துடுச்சு கீழே. இப்படி சைட்லலாம் எடுத்து விட்டு இந்த பக்கம் வேக வச்சுக்கோங்க. நாலு பக்கம் இப்படி திருப்பி விட்டுக்கோங்க. ஸ்டவ்வை சிம்லே தான் வச்சுருக்கிறேன், ஹையில் வைக்க வேண்டாம். நமக்கு இந்த ப்ரெட்டும் அந்த மேலே இது பண்ணி கோட் பண்ணியிருக்கோம்னா முட்டை, அது மட்டும்தான் வேகணும். நமக்கு உள்ளே வச்சுருக்க ஸ்டஃபிங்லாம் வெந்தது தான், அதனால் வெளிப்பக்கம் மட்டும் வெந்தால் போதும். நிற்குதான் பாரு. அவ்வளோதான், எல்லா பக்கமும் வெந்துடுச்சு. இப்போ மேலே திரும்ப ஒருத்தர் நெய் அப்ளை பண்ணிக்கிறேன். ஒரு சூப்பரான ஒரு பிரெட் சாண்ட்விச் ரெடி. பார்க்குறதுக்கே அட்டகாசமாக இருக்குது. இப்போ நமக்கு பிரெட் சாண்ட்விச் ரெடி. இதே மாதிரி மற்றதையும் டோஸ்ட் பண்ணிவிட்டு காட்டுறேன். இப்படி இந்த மூணை ஒன்றா வச்சு இப்படியே திருப்பி போடுங்க, ஈஸியாக இருக்குது. இந்த ஐடியா தேவா தான் சொல்லி கொடுத்தா எனக்கு. இப்போ நீ தான் சொல்லிட்டு போன, நீ தான் பண்ணணும், நீ தான் பண்ணனு சொல்லணும், வேறு யாரும் சொல்கிறது. அவ்வளோதான், இப்படியே எடுத்தாச்சு. தேங்க்யூ தேவாம்மா. இப்போ நமக்கு பிரெட் சாண்ட்விச் ரெடி. சாப்பிட்டு பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு. பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குதுன்னு. சூப்பராக இருக்குது பாருங்கள், நல்லா எல்லா பக்கமும் கவர் ஆகி நல்லா இருக்குது. இங்கே டொமேட்டோ கெச்சப் தொட்டு சாப்பிட்டு பார்க்குறேன். சூப்பராக இருக்குது. ஈவினிங் டைமில் நல்ல ஒரு ஸ்நாக்ஸ் இது. கண்டிப்பாக கெஸ்ட்லாம் வரும்போது இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க, ரொம்ப நல்லாயிருக்குன்னு சொல்லுவாங்க, பாராட்டுவோம் உங்களை. இந்த பிரெட் சாண்ட்விச் ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய ஹேமாஸ் கிச்சன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு ஒரு டிஷ்ஷோட திரும்ப உங்களை வந்து நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.